கீதமும் பாடலும் இசைத்தே உந்தன் ஆயரை தலைவரை புகழ்வாயே. எல்லா புகழும் கடந்தவர் அவரே, இயலாது உன்னால் அவரை புகழ இயன்ற மட்டும் துணிந்திடுவாயே. உயிர்மிகு அப்பம் உயிர் தரும் உணவாம், போற்றுதற்குரிய இப்பேருண்மை இன்று சிந்தனைக்கு ஏற்ற பொருளே. தூய விருந்தின் பந்தியில் அன்று பன்னிரு சோதரர் கூட்டமதற்கே கிடைத்த உணவிது ஐயமே இல்லை. ஆர்ப்பரிப்புடனே இனிமையும் கலந்த நிறைப்புகள் கீதம் ஒலிப்பதோடன்றி மகிழ்வும் மனதில் பெருகிடல் தகுமே. பெருஞ்சிறப்பான இத்திருவிழா இன்றே, இத்திருவிருந்தை முதன்முதலாக நிறுவிய நாளை நினைவு கூறுகின்றோம். புதிய பேரரசரின் இத்திருப்பந்தியில் புதிய ஏற்பாட்டின் புதுத்தனி பாஸ்கா பழைய பாஸ்காவை முடிவுறச் செய்யும். புதுமை பழமையை போக்குதல் காணீர், உண்மை நிழலை ஒட்டுதல் காணீர், ஒளியோ இரவை ஒளித்தல் காணீர். திருவிருந்ததனில் நிறைவேற்றியதை தம் நினைவாக சீடரும் செய்ய கட்டளை தந்தார் கிறிஸ்து பெருமான். திருக்கட்டளையால் அறிவுரை பெற்று அப்பமும் ரசமும் மீட்புக்குரிய பலிப்பொருளாக அர்ச்சிக்கின்றோம். அப்பம் மாறி அவர் ஊன் ஆவதும், ரசம் அது மாறி இரத்தமாவதும் கிறிஸ்துவருக்கு அருளிய உண்மையாமை. புலனையும் அறிவையும் முற்றும் கடந்து இயற்கை முறைமை கப்பால் உள்ளத்தை உறுதியோடு ஏற்கும் உயிர் விசுவாசம். அப்பமும் ரசமும் குணங்களில் வேறாய் அவற்றின் தோற்றம் மட்டுமே இருக்க அற்புத உட்பொருள் மறைவாய் உள்ளதே. ஊனே உணவு, இரத்தமே பானம், இருவித குணங்கள் ஒவ்வொன்றுள்ளும் கிறிஸ்து முழுவதும் உண்டன கொள்வீர். உண்பவர் அவரை பிய்ப்பதுமில்லை, உடைப்பதுமில்லை, பிரிப்பதுமில்லை, அவரை முழுதாய் உண்கின்றனரே. உண்பவர் ஒருவரோ ஆயிரம் பேரோ, ஒருவர் உண்பதையே அனைவரும் உண்பர், உண்பதால் என்றுமே தீர்வதுமில்லை. நல்லவர் உண்பர், தீயரும் உண்பர், அதனால் அவர் பெறும் பயன் வெவ்வேறாம். முன்னவர் வாழ்வார், பின்னவர் அழிவார். நல்லோர் வாழ்வார், தீயோர் அழிவார். உணவொன்றாயினும் எத்துணை வேறாம் பயன் விளைத்திடுமென பகுத்துணர்வாயே. அப்பம் அதனை பிட்ட பின்னரும் முழுமையில் எதுவோ அதுவே பகுதியில் உள்ளதாம் அறிந்திடு ஐயமே வேண்டாம். உட்பொருள் பிளவுபடுவதே இல்லை, குணத்தில் மட்டுமே பிடப்படுமே அவரது நிலையும் உருவும் குறையா. வானவர் உணவிதோ வழிநடப்போருக்கு உணவாயிற்றே. மக்களின் உணவை நாய்களுக்கு எரிதல் நலமாகாதே. ஈசாக் பலியிலும் பாஸ்கா மரியிலும் நம் முன்னோருக்கு தந்த மன்னாவிலும் இந்த பலியின் முன்குறி காண்பீர். நல்லாயனே, உண்மை உணவே, இயேசுவே, எம்மேல் இறங்கிடுவீரே, எமக்கு நல்ல அமுதே ஊட்டிடுவீரே. நும் திருமந்தை எம்மை காத்து நித்திய வாழ்வினர் வாழும் நாட்டில் நலன்கள் அனைத்தும் காணச் செய்வீர். அனைத்தும் அறிவோய், அனைத்தும் வல்லோய், மாந்தருக்கு இங்கு உணவினை தருவோய், அங்கும் பந்தியில் அமரச் செய்வாய். அமர்ந்து உம்முடன் பங்கினை கொள்ளவும் வான் திருக்கூட்டத்தின் நட்பினராகவும் அருள்வீர். ஆமேன், அல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமானவர்களே, நாம் எல்லாருமே அறிந்திருக்கின்ற ஒரு மூத்தோருடைய வாக்கு ஒன்று உண்டு. பசி வந்தா என்ன செய்யுமா? பத்தும் பறந்து போகும் என்று சொல்லுவார்கள். மூத்தோருடைய வாக்கு இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பத்து என்ன அப்படிங்கிறது ஒரு கேள்வி. ரொம்ப சுலபமா நாம சொல்லுவோம், பசி வந்தா பத்தும் பறந்து போயிரும் அப்படின்னு சொல்லி. அந்த பத்து என்ன அப்படிங்கிறத அறிந்த போது உண்மையிலேயே ஒரு நல்ல ஆழமான அர்த்தம் நிறைந்த காரியத்தை தான் நம்முடைய மூத்தவர்கள் சொல்லி தந்திருக்கின்றார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடிகின்றது. பசி வந்தால் பத்தும் பறந்து போகும். அந்த பத்து
மானம், குலம், கல்வி, அறிவுடைமை, வன்மை, தானம், தவம், உயர்ச்சி, தாளாண்மை, காமம் என்று இந்த பத்து எழுதப்பட்டிருக்கிறது. அவையார்கிட்ட போய் கேட்டாங்களாம், அவையாரே பசி வந்தால் பத்தும் பறந்து போகும் என்று சொல்லுகின்றார்களே, அந்த பத்து என்ன அப்படின்னு கேட்டபோது அவையார் சொன்ன பதில் இதுதான். மானம், குலம், கல்வி, வன்மை, அறிவுடைமை, தானம், தவம், உயர்ச்சி, தாளாண்மை, காமம், இந்த பத்துமே பசி வந்தால் பறந்து போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இணைச்சட்ட நூலிலே ஒரு வாக்கு இவ்வாறாக எழுதப்பட்டிருக்கிறது. கடவுள்தாமே உங்களை எளியவர் ஆக்கினார், உங்களுக்கு பசியை தந்தார், ஆனால் மனிதர் அப்பத்தினால் மட்டுமன்று மாறாக கடவுளின் வாய் சொல் ஒவ்வொன்றாலும் உயிர் வாழ்கிறார் என்று நீங்கள் தெரிந்து கொள்ளுமாறு உங்களது மூதாதையருக்கு மூதாதையரும் அறிந்திராத மன்னாவினால் உங்களை உண்பித்தார் என்று இணைச்சட்ட நூலிலே எழுதப்பட்டிருக்கின்ற வாக்கை நாம் படிக்க பார்க்கின்றோம். கிறிஸ்துவிலே பிரியமானவர்களே, பசியை அவர்தாமே தந்தார். இந்த பசியை கடவுள் கொடுத்தார். அந்த பசியை ஆற்றுவதற்கான உணவையும் அவரே கொடுக்கின்றார். இதைத்தான் இந்த நாளிலே இந்த விழாவிலே நாம் அறிந்து கொள்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு மேலான உண்மையாக அமைந்திருக்கிறது. இந்த நாளிலே நாம் திருச்சபையோடு சேர்ந்து இயேசுவினுடைய திருவுடல் திருரத்த பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். இந்த திருவுடல் திருரத்தம் என்பது நமக்கு உணவாக தரப்பட்டிருக்கின்ற ஒரு அற்புதமான ஆசீர்வாதமான அருமருந்து என்பதை நாம் எல்லாருமே தெரிந்து வைத்திருக்கின்றோம். இதைத்தான் நற்செய்தியிலும் நாம் படிக்க பார்த்தோம். ஆண்டவர் தாமே விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தருகின்ற உணவு நானே என்று கூறுகின்றார். என்னை உண்பவன் என்றுமே வாழ்வான் என்கின்ற அந்த உறுதியையும் அவர் நமக்கு தந்திருக்கின்றார். அன்றைக்கு மன்னாவை உண்ணவர்கள் மடிந்து போனார்கள், ஆனால் இன்றைக்கு என்னை உண்பவன் என்றுமே வாழ்வான் என்கின்ற அந்த உறுதிப்பாட்டை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக சொல்லித் தந்திருக்கின்றார். மன்னா என்பது ஒரு உணவு, கோதுமை அப்பத்தினால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு உணவு. ஆனால் இந்த பலிப்பீடத்திலிருந்து நாம் பெறுகின்ற இந்த உணவு என்பது ஆண்டவர் தந்தையே தன்னுடைய சதையையே தன்னுடைய குருதியையே நம் எல்லாருக்குமே உணவாக கொடுக்கின்றார். இதைத்தான் இந்த நல்ல அற்புதமான ஒரு தொடர் பாடலிலே நாம் பாட கேட்டோம். மிக அழகான அர்த்தம் நிறைந்த சொற்களை இந்த கவி பாடலிலே மிக அருமையாக புனைத்து நமக்கு தந்திருக்கின்றார்கள். இந்த பாடலிலிருந்து இரண்டு கருத்துக்களை மாத்திரமே உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன். அதுல ஒன்று எழுதப்பட்டிருக்கிறது என்ன என்று சொன்னால், நாம் எல்லாருமே புது நன்மை பெற்றோம். அந்த திவ்ய நற்கருணையை முதல் முறையாக பெற்ற அந்த நாளை எண்ணி பாருங்கள். அதிலே இருந்த அந்த ஒரு ஆசை, ஆர்வம், ஒரு நல்ல எண்ணம் இன்றைக்கு நம்மிடம் இருக்கின்றதா என்பதை கேட்டு பாருங்கள். ஒவ்வொரு முறையுமே நாம் திவ்ய நற்கருணையை பெறுகின்ற பொழுதெல்லாம் புது முறையாக, முதல் முறையாக, அதுவே கடைசி முறையாக நாம் பெறுகின்ற திவ்ய நற்கருணையாக அமைந்திருக்கலாம். எனவே ஒவ்வொரு முறையும் இந்த பந்தியிலே நாம் பங்கெடுக்கின்ற பொழுதெல்லாம் உண்மையிலேயே அந்த முதல் நாளிலே நம்மிடம் இருந்த அந்த ஆவல், அந்த ஆசை, அந்த நல்ல எண்ணம், அந்த புத்துணர்ச்சி எப்போ ஒவ்வொரு பொழுதும் அமைய வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல அற்புதமான கருத்தை உள்ளடக்கி இருக்கின்றது. இரண்டாவதாக இதிலே சொல்லப்பட்டிருக்கின்ற மற்றொரு ஆழமான ஒரு நல்ல கருத்து என்ன என்று சொன்னால், இரண்டுமே ஒன்றுதான், ஒரே உடலில்தான் சதையும் இருக்கின்றது, இரத்தமும் இருக்கின்றது. எனவே ஒன்றாய் இருக்கின்ற இந்த அப்பத்தையும் ரசத்தையும் பெற்றுக்கொள்கின்ற நாம் ஒவ்வொருவருமே ஒன்றாய் இருந்து, நாம் பலராக இருக்கலாம், ஆனால் உண்பது ஒரே ஒரு உணவைதான், அவரைத்தான், அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவைத்தான் நாம் எல்லாருமே இந்த பலிப்பீடத்திலிருந்து உணவாக பெற்றுக் கொள்கின்றோம்.
எனவே நாம் எல்லாருமே ஒன்றாயிருந்து செயலாற்றுவது என்பதுதான் அவருக்கு மாட்சிமையை மகத்துவத்தை தருவதாக அமைந்திருக்கிறது என்று சொல்லி இந்த கவி பாடலிலே அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவிலே பிரியமானவர்களே, பசியை அவர் நமக்கு தந்தார். அந்த பசிங்கிறது என்னது? ஒரு குறை. அந்த குறையை நிவர்த்தி செய்ய நாம் எல்லாரும் என்ன செய்கின்றோம்? உணவை தேடுகின்றோம். பசி இருக்குன்னா நாம் எல்லாரும் ஆளாய் பறக்கின்றோம். எப்படியாவது எதையாவது உண்ண வேண்டும் என்கின்ற ஒரு ஆவல் நம்மிடம் இருக்கின்றது. ஏன்னா பசியோட இருக்கிறவங்க நிச்சயமா என்ன செய்ய முடியாது, வேற எதுக்குமே கவனம் செலுத்த முடியாது என்பதுதான் உண்மை. எனவே பசி என்பது உடலிலே ஏற்படுகின்ற ஒரு குறை. அந்த குறையோடு நாம் நிச்சயமாய் வேறு எந்த பணிகளையுமே செய்ய முடியாது என்பதுதான் உண்மை. எனவே அந்த பசியை நாம் தீர்க்க பாடுபடுகின்றோம். அந்த பசியை நாம் மறைத்து கொள்ள அல்லது மாற்றிக்கொள்ள நாம் விரும்புகின்றோம். எனவே உணவை உண்கின்றோம், அது நிறைவு தருகிறது. ஆனால் இந்த உடலினுடைய பசியானது தீர்ந்து போகின்றதா என்று நாம் கேட்போமையானால், ஒரு முறை சாப்பிட்டுட்டு அடுத்த 3 மணி நேரம் கழிச்சு திரும்ப என்ன செய்கிறது? அதுவே பசி தொடங்குகின்றது. ஆக உடலிலே இருக்கின்ற அந்த இயக்கங்கள் தொடர்ந்து நடைபெறுகின்ற பொழுது, செயல்பாடு தொடர்ந்து நடைபெறுகின்ற பொழுது, தொடர்ந்து பசித்துக் கொண்டே இருக்கின்றது. எனவே மீண்டும் 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 நாம் உணவை தேடிக்கொண்டே இருக்கின்றோம். அந்த உணவை உண்டால் மாத்திரமே நம்முடைய உடலானது ஒரு நிறைவுக்கு நிம்மதிக்கு வருகிறது. அதனாலதான் என்ன செய்கிறோம், உண்ட மயக்கம் தொண்டருக்கும் உண்டு என்று சொல்லி உறக்கத்தையும் சந்திக்கின்றோம். சரியா சாப்பிடலனா கண்டிப்பா என்ன செய்யாது, உறக்கமும் சரியாக வராது என்பதுதான் உண்மை. எனவே அந்த பசி போக்கினால்தான் உடலானது என்ன செய்கிறது, நிறைவடைகிறது, நிம்மதி அடைகிறது. எனவே இந்த பசியை ஆண்டவர் தந்தார் என்று சொல்லுகின்ற பொழுது அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த பசியை போக்குகின்ற உணவையும் அவரே தந்தார். எனவேதான் அவர் கற்றுக் கொடுத்த அந்த அற்புதமான மந்திரத்திலே நாம் என்ன சொல்லிக் கொண்டிருக்கின்றோம், அன்றாட உணவை எங்களுக்கு தாரும் இயேசுவே என்று சொல்லி நாம் அவரை நோக்கி கேட்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். எவ்வளவுதான் உழைத்தாலும் மனிதன் நிறைவு காண்பது கிடையாது, ஆண்டவருடைய அருள் இல்லை என்று சொன்னால். எவ்வளவுதான் மனிதன் சாப்பிட்டாலும் ஆண்டவருடைய ஆசீர் இல்லை என்று சொன்னால் மனிதன் நிச்சயமாக நிறைவு பெற முடியாது என்பதுதான் உண்மை. ஏசையா நூலிலே 55 அதிகாரத்திலே முதல் 2 வாக்குகள் இவ்வாறு எழுதப்பட்டிருக்கிறது. ஏசையா புத்தகம், தாகமாய் இருப்பவர்களே நீங்கள் அனைவருமே நீர் நிலைகளுக்கு வாருங்கள், கையிலே பணம் இல்லாதவர்களே நீங்களும் வாருங்கள், தானியத்தை வாங்கி உண்ணுங்கள், வாருங்கள், காசு பணமின்றி திராட்சை ரசமும் பாலும் வாங்குங்கள், உணவாக இல்லாத ஒன்றிற்காக நீங்கள் ஏன் பணத்தை செலவிடுகின்றீர்கள், நிறைவு தராத ஒன்றிற்காக ஏன் உங்களது உழைப்பை வீணாக்குகின்றீர்கள், எனக்கு கவனமாக செவி கொடுங்கள், நல்ல உணவை உண்ணுங்கள், கொழுத்ததை உண்டு மகிழுங்கள் என்கின்ற அற்புதமான அழைப்பை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்றார். நிறைவு தராத ஒன்றிற்காக, நிம்மதி தராத ஒன்றிற்காக, மீண்டும் மீண்டும் பசியெடுக்கின்ற அந்த உணவை உண்பதற்காக ஆளாய் பறந்து கொண்டிருக்கின்றீர்களே, என்னிடம் வாருங்கள், கொழுத்த உணவை உண்டு நிறைவு காணுங்கள், கையிலே பணம் இல்லாதவர்களே, காசு பணம் இல்லாதவர்களே என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு உணவு தருகின்றேன் என்று அற்புதமாய் கூறுகின்றார். தாவீதரசரது திருப்பாடல் 23 நாம் இது போன்ற ஒரு நல்ல அற்புதமான ஆறுதலான வார்த்தையை தான் பார்க்கின்றோம். நீர் நிலைக்கு நான் உங்களை அழைத்து செல்லுவேன் என்கின்ற அழகான ஒரு வார்த்தையை நாம் தாவீதரசரது திருப்பாடலிலே படிக்க பார்க்கின்றோம். பசும்புல் மேய்ச்சலுக்கு நான் உங்களை அழைத்து செல்லுவேன், நீர் நிலைகளுக்கு நான் உங்களை அழைத்து செல்லுவேன்,
உங்களது தாகத்தை தணிப்பேன், உங்களது பசியை நான் போக்குவேன் என்று ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்குமே அழகான ஒரு உத்தரவாதத்தை தந்திருக்கின்றார். இயேசு கிறிஸ்துவே பிரியமானவர்களே, வாழ்க்கையிலே அந்த ஆண்டவரை நாம் தேடுகின்ற மக்களாக இருந்து கொண்டிருக்கின்றோமா? அந்த ஆண்டவர் தருகின்ற திருப்பந்தியிலே ஆர்வம் கொண்டவர்களாக, அந்த ஆண்டவரை பெற்றுக் கொள்வதிலே நாட்டம் கொண்டவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? எண்ணி பாருங்கள். அன்றாட உணவை எங்களுக்கு தாரும் இயேசுவே என்று சொல்லுகின்றோமே, எந்த அன்றாட உணவு? அழிந்து போகின்ற உணவா அன்றாட உணவு, அல்லது அழியாத உணவா அன்றாட உணவு? கேட்டு பாருங்கள், எந்த உணவை நாம் தேடிக்கொண்டிருக்கின்றோம்? வாழ்க்கையிலே நிறைவில்லையே, நிம்மதி இல்லையே என்று நாம் புலம்பிக் கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால், வாழ்க்கையிலே நம்முடைய எண்ணங்கள் தவறாக இருக்கின்றது என்பதுதான் உண்மை. நாம் என்னுடைய எண்ணத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதுதான் நமக்கு விடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு அழைப்பாக அமைந்திருக்கிறது. எனவே பசியை கொடுத்தார், அந்த பசியை கொடுத்த கடவுள் தாமே உணவையும் கொடுக்கின்றார். அன்றைக்கு மன்னாவை கொடுத்தவர் காடைகளையும் கொடுத்தார். எங்களுக்கு இறைச்சி உணவு இல்லையே என்று சொன்னவர்களுக்கு இறைச்சி உணவையும் கொடுத்தார். தன்னோடு 3 நாட்கள் இவர்கள் இருக்கின்றார்களே, இவர்களை இப்படியே நாம் அனுப்பிவிட்டோம் என்று சொன்னால் வழியிலே இவர்கள் என்ன செய்வார்கள்? வீழ்ந்து சோர்ந்து போய்விடுவார்களே. எனவே இவர்களுக்கு நீங்களே உணவு கொடுங்கள் என்று சொல்லி தன்னுடைய சீடர்களுக்கு அவர் கட்டளையை பிறப்பித்தார் என்பதை நாம் நற்செய்தி நூலிலே வாசிக்க பார்க்கின்றோம். உணவு கொடுக்கின்றவரும் அவராகவே இருக்கின்றார். எனவேதான் நான் உலகம் முடியும் மட்டும் என்னாலும் உங்களோடு இருப்பேன் என்று சொல்லி தன்னுடைய உடலை, தன்னுடைய குருதியை நம் எல்லாருக்குமே அவர் உணவாக, பானமாக தந்து நம்முடைய பசியை போக்க அவர் என்றென்றும் நம்மீது அக்கறை கொண்டவராக, அன்பு கொண்டவராகவே வாழ்ந்து வருகின்றார் என்பதுதான் உண்மை. நாம் எத்தகைய பசிக்காக அவரை தேடுகின்றோம்? கேட்டு பார்ப்போமே பிரியமானவர்களே, எத்தகைய பசிக்காக? உடல் பசிக்காகவா, அல்லது உள்ளத்தினுடைய பசிக்காகவா, வேட்கைக்காகவா, அல்லது ஆன்ம பசிக்காக நாம் அவரை தேடிக்கொண்டிருக்கின்றோமா? ஆன்ம பசியை நாம் போக்குவோமேயானால், ஆன்ம பசியை போக்க அவரை நாம் உணவாய் நம்முடைய வாழ்விலே பெற்றுக்கொள்வோமேயானால், உடலும் நன்றாக இருக்கும், உள்ளமும் நன்றாக இருக்கும், ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை நாம் நிச்சயமாய் சுதந்திரித்துக் கொள்ள முடியும் என்பதுதான் உண்மை. இந்த ஆன்ம பசியை போக்காமல் வெறும் உடலினுடைய பசியையும் உள்ளத்தினுடைய பசியையும் போக்குவதற்கு நாம் ஆளாய் அலைவோமேயானால், வாழ்விலே ஒருபோதும் நிம்மதியை நாம் தேடிக்கொள்ள முடியாது என்பதுதான் உண்மை. பவுல் அடிகளார் கொரிந்தியருக்கு எழுதிய திருமடல் 11 அதிகாரத்திலே இதை மிக அற்புதமாய் அழகாய் நம் ஒவ்வொருவருக்குமே தந்திருக்கின்றார், சொல்லி தந்திருக்கின்றார். 1 கொரிந்தியர் 11:23 நாம் படிப்போமையானால், அவர் சொல்லுகின்றார், ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கின்றீர்கள். ஆகவே எவராவது தகுதியற்ற நிலையில் இந்த அப்பத்தை உண்டால், அல்லது ஆண்டவருடைய கிண்ணத்திலே பருகினால், அவர் ஆண்டவருடைய உடலுக்கும் இரத்தத்திற்கும் எதிராய் குற்றம் புரிகின்றார். எனவே ஒவ்வொருவருமே தம்மையே கேட்டு பார்த்த பின்னரே இந்த அப்பத்தை உண்டு இந்த கிண்ணத்திலே பருக வேண்டும். ஏனெனில் ஆண்டவருடைய உடல் என உணராமல் உண்டு பருகின்றவர் தம்மீது தாமே தண்டனை தீர்ப்பை வருவித்துக் கொள்கின்றார்கள். இதனால்தானே உங்களிலே பலர் வலுவற்றவராகவும் நோயுற்றவராகவும் பலர் இறந்தும் போயிருக்கின்றீர்கள் என்று அவர் குறிப்பிட்டு கூறுகின்றார். எனவே தகுதியான நிலையிலே இந்த ஆன்ம பசியை போக்க நல்ல ஆயத்தத்தோடு, ஆண்டவரே நீரே எங்களுக்கு உணவாக வந்திருக்கின்றீர் என்று சொல்லி அவரை வணங்கி ஆராதித்து அவர் தருகின்ற இந்த திருப்பந்தியிலே நாம் ஒவ்வொருவருமே நிறைந்த நல்ல இதயத்தோடு பங்கெடுத்துக் கொள்வோமையானால், ஆரோக்கியமும் உண்டு, வலுவும் உண்டு, வாழ்வும் உண்டு. இதைத்தான் பவுலடிகளார் மிக தெளிவாக குறிப்பிட்டு கூறுகின்றார். ஆனால் அதே வேளையிலே தகுதியற்ற நிலையிலே நாம் இந்த திருப்பந்தியிலே பங்கெடுத்துக் கொள்வோமையானால்,
வலி இழந்து போவோம். நோயோடு வாழ வேண்டிய சூழல் இருக்கும். வாழ்விலே நிறைவில்லாத, நிம்மதி இல்லாத, இறந்த பிணத்தை போல நடைப்பிணங்களாக வாழ வேண்டிய சூழலும் ஏற்படும். எனவே விடுக்கப்படுகின்ற இந்த எச்சரிக்கையை ஏற்றுக்கொண்டு ஆன்ம பசியை போக்க ஆண்டவரே நீரே எங்களுக்கு உணவாக வந்திருக்கின்றீர் என்பதை நாங்கள் உணர்கின்றோம் என்கின்ற அந்த நல்ல உணர்வுகளோடு ஆண்டவருடைய ஆன்ம விருந்திலே, இந்த நல்ல அற்புதமான திருவிருந்திலே அடிக்கடி நிறைந்த இதயத்தோடு, நல்ல ஆயத்தத்தோடு, தகுந்த தயாரிப்போடு பங்கெடுத்துக் கொள்வதற்கான அருள் வேண்டி இந்த நல்ல நாளை கொண்டாடி மகிழ முற்படுவோம். ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.
சற்றே எண்ணி பார்ப்போம். ஏறக்குறைய 5 மாத காலமாக அடைபட்டு கிடந்த ஆலயங்கள் திறக்கப்பட்டிருக்கின்றது. வாழ்விலே பல நேரங்களிலே இந்த நாட்களிலே நாம் நம்பிக்கையை தொலைத்திருந்தோம். ஆலயம் திறக்குமா, திருப்பலிக்கு போவோமா, உயிரோடு இருப்போமா என்கின்ற பலவிதமான கேள்விகள், பொருளாதாரம் இன்னும் தழைக்குமா, குடும்ப சூழல் மாறுமா, இத்தகைய வாழ்வினுடைய பின்னணி எல்லாம் மறையுமா என்பது போன்ற பலவிதமான கேள்வி கணக்கிலோடு இந்த நாட்களிலே நாம் நடந்து வந்தோம் என்பதுதான் உண்மை. ஆனால் ஆண்டவர் மீண்டுமாய் ஆலயத்தை திறக்க செய்தார், நாம் அனைவருமாய் சேர்ந்து இந்த பள்ளியை கொண்டாட செய்தார். பதுமைக்குரிய அன்னமையாருடைய இந்த திருத்தலத்திலே இந்த நாட்களிலே விழாவை காண செய்தார். நம் எல்லாரையுமே பல்வேறு இடங்களிலிருந்து கூட்டி சேர்த்திருக்கின்றார். அவராலேயே எல்லாம் ஆகும் என்பதுதான் உண்மையும் கூட. எனவே அவரை நாம் நன்றியோடு நல்ல வேளையிலே துதிப்பது, புகழ்வது, நன்றி சொல்வது என்பது தகுதியாகும், நீதியாகும் என்கின்ற அந்த நல்ல மன உணர்வுகளோடு இறைவா உமக்கு நன்றி, நீ செய்த நல்ல பல மேலான காரியங்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். எங்கள் ஒவ்வொருவரையுமே பல்வேறு விதங்களிலே நீ பாதுகாத்து வருகின்றேன் என்கின்ற அந்த பெருமைக்காக உமக்கு நன்றி என்று சொல்லி இந்த நல்ல வேளையிலே ஆண்டவரை நாம் நன்றியோடு துதிக்க விழைவோம். ஆண்டவர் செய்த எந்த காரியத்தையுமே நாம் மறந்து போக வேண்டாம். ஆண்டவர் எண்ணற்ற நன்மைகளையும் நம் ஒவ்வொருடைய வாழ்விலும் செய்து வந்திருக்கின்றார். பதுவே இந்த அந்தோனியாவுடைய பரிந்துரையை ஏற்றுக்கொண்டு எண்ணற்ற நலன்களை நம் ஒவ்வொருவருக்குமே அவர் தந்திருக்கின்றார். எனவே அவரை நன்றியோடு துதிப்பது தகுதியாகும் என்கின்ற அந்த நல்ல மன உணர்வுகளோடு இறைவா உமக்கு நன்றி, நன்றி, நன்றி என்று உடனான நாம் நன்றி சொல்லுவோம். உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழ்கின்றோம், நன்றி கூறுகின்றோம். உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழ்கின்றோம், நன்றி கூறுகின்றோம். நன்றி.
நன்றிக்கோடி நாங்கள் துணிக்கின்றோம். எப்பொழுதும் எல்லாருக்கும் எல்லா வேளையிலுமே நீரே நல்லவராய் இருந்து நன்மைகள் பல செய்து வருகிறேன் என்பதை எண்ணி வியந்து துதித்து உண்மை போற்றி புகழ்கின்றோம். பலை தாழ்த்தி உண்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம். ஆராதனைக்குரியவர் நீர் ஒருவரே என்பதனை முழு மனதோடு விசுவசிக்கின்றோம். கண்ணோக்கி பாருவே, கண்ணோக்கி பாருங்க. உமது பிள்ளைகளாகிய நாங்கள் இதயத்துடைய ஆழத்திலிருந்து ஏறெடுக்கின்ற எங்களது நன்றியை ஏற்றுக்கொள்ளும். உளமாற உமக்கு நாங்கள் நன்றி சொல்கின்றோம். நோயுற்ற மனிதன் தான் சுகம் பெற்றேன் என்பதனை எண்ணி நன்றியோடு உமது பாதத்திலே வந்து விழுந்த போது அவனை நீர் ஆசீர்வதித்தீர். அத்தகைய நல்ல மன உணர்வுகளோடு எல்லாவற்றையுமே எங்களுக்காக மிக அற்புதமாக செய்து தருகின்ற உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகின்றோம். எங்களது பாதுகாப்பினுடைய பரிந்துரையை ஏற்றுக்கொண்டு எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் இந்த நாட்களிலே இந்த இடத்திலே ஒன்று கூட முடியாது தவித்துக் கொண்டு வருகின்ற எத்தனையோ குடும்பங்களினுடைய வாழ்விலும் தேவரையை செய்து வந்திருக்கின்ற எல்லா நன்மைகளுக்காக சகல நன்மைகளுக்காக உம்மை நாங்கள் பரைவணங்கி ஆராதித்து உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே, எங்களது நன்றியை ஏற்றுக்கொள்ளும். இதயபூர்வமாய் நாங்கள் சமர்ப்பிக்கின்ற எங்களது நன்றியை ஏற்றுக்கொள்ளும். ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் வரும் நாட்களையும் ஒரு தரத்திலே ஒவ்வொருத்து கேட்கின்றோம். ஆசீர்வதியும் நன்றி நிறைந்த நல்ல மனநிலையோடு எங்களையும் எங்களது குடும்பத்தாரையும் எங்களது பணித்தள வாழ்விலே இருக்கின்ற அத்தனை குடும்பங்களையும் வர முடியாத பல்வேறு இடங்களிலே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்ற அத்தனை குடும்பங்களையும் ஒவ்வொருவரையும் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்ட அத்தனை மனங்களையும் இந்த வேளையிலே உமது மாதத்திலே அர்ப்பணித்து அவர்கள் எல்லாருடைய சார்பிலும் உமக்கு நாங்கள் தலைவணங்கி நன்றி சொல்கின்றோம். ஆசீர்வதியும் இயேசுவே, ஆசீர்வதியும். தொழுநோயுற்ற மனிதனை திரும்பி வந்த அந்த மனிதனை நன்றியோடு வந்த அந்த மனிதனை மனம் நிறைந்த நன்றியோடு உமது மாதத்திலே இருந்த அந்த மனிதனை தேவரீர் கண்டுகொண்டது போல ஆசீர்வதித்தது போல இந்த வேளையில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் 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 இயேசுவே, ஆசீர்வதியும். எங்களுக்கு கூட்டித் தருகின்ற நாட்களிலே உமது ஆசீர் எங்கள் ஒவ்வொருவரையுமே வளமோடும் நிறைவோடும் மகிழ்வோடும் அருளோடும் பூரண சுகத்தோடும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்களை ஒப்பு கொடுத்து கேட்கின்றோம். எங்களது நல்ல தந்தையே எங்களது ஜபம் கேட்டு எங்களது விண்ணப்பங்களுக்கு பதவி தந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
Yeah.